சுதந்திரம் வந்த உடனே இந்த சுதந்திர நாட்டுல கடவுளுக்கு மதத்துக்கு மத சம்பிரதாயத்துக்கு இடம் இல்ல. இந்தியா சுதந்திரம் வந்த நாள் தொட்டு செகுலர் ஸ்டேட். செகுலர் ஸ்டேட்னா கடவுள் மத சம்பிரதாயம்லாம் கிடையாது, அதன்படிதான் நடக்கணும். இன்னைக்கும் காந்தி சொன்ன சட்டம்லாம் இருக்குது, ஆனா தீர்ப்பு எழுத கடவுள் மத சம்பிரதாயங்க, அதுவும் இன்னும் மலிஞ்சு போன சாஸ்திரங்க 10,000, 20,000, 100,000 வருஷத்துக்கு முன்னால இருந்து உண்டாக்குன சாதனங்கள் இருந்து சொல்றதுன்னு. அப்படி அவ்வளவு காலத்துக்கு சாதனம் ஒண்ணு இல்ல, இருக்க முடியாது. இப்போ 2,000-3,000 வருஷத்துக்குள்ள உண்டாக்குனத அந்த வருஷம் போட்டுக்கிட்டான், அத அமுல்ல கொண்டாந்துகிட்டான். இப்போ தீர்ப்பே வந்துட்டு, என்ன தீர்ப்பு சொன்னாங்களே, நானும் சொன்னேன், பாப்பான் பிராமண மத்தவங்க எல்லாம் சூத்திரன், பாப்பான்னா கடவுளுக்கு சமானம், சூத்திரன்னா தேவடி அம்மகன், அவன் பொண்டாட்டி எல்லாம் பாப்பானுக்கு ஒப்பாட்டி. இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு தீர்ப்பே ஆயிப்போச்சு. இதுதான் ஐயா நாம இப்போ இருக்க இருக்க ரொம்ப மோசமா போகுது. உலகமெல்லாம் முன்னேற்றம் அடையுது, நம்ம நாடு சுத்த பட்டிக்கடா அக்காரியா போகுது, உலகமெல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது, நாம மூட நம்பிக்கையில விருத்தி ஆகுது, யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. ஏதாவது ஒரு காரியம் பார்த்து விட்டுணும், பார்த்து விட்டுணும். என்ன பார்க்கணும், நியாயமான தீர்ப்பு வேணும். நியாயத்துல தீண்டாமை இல்லைன்னு சொல்லி போட்ட, சட்டத்துல தீண்டாமைய கிடையாதுன்னுட்ட, ஆனா மதத்துல இருக்குடாங்கிற, சட்டத்துல தீண்டாமை இல்லை ஆனா மதத்துல இருக்குது, அதன்படி நடந்தாகணும். அப்போ எங்களுக்கு மாறுதல் என்ன, பேருதான் மாறுதல்ல தவிர காரியத்துல என்ன? எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? ஏதோ போராடணும், கொஞ்ச நாளா பாப்பான ஜெயிச்சோம், எதுல ஜெயிச்சோம், உத்தியோகத்துல அவனே 100க்கு 90 பேரா உக்காந்துருந்தான், அதுல பிரவேசிச்சு கொஞ்சம் நாம பங்கு எடுத்துக்கிட்டோம், நல்ல பங்கு நமக்கு. அதை தவிர வேற எதுல மாறிக்கிட்டு இருக்கிறோம்? எந்த மூட நம்பிக்கை ஒழிஞ்சு போச்சு? எங்க பார்த்தாலும் கடவுள், எங்க பார்த்தாலும் கோயில், எங்க பார்த்தாலும் உச்சம், நெருப்பு பூச்சி எரிஞ்ச தேர்லாம் புதுசு புதுசா உசுறு வந்துடுது, இடிஞ்சி போய் கிடக்குற கல்லு கோயில்லாம் இப்போ கட்டப்படுது. செகுலர் ஸ்டேட் ஆள்ற கட்சியோ பகுத்தறிவு கட்சி, ஆள்றவனுங்க பகுத்தறிவுக்காரன்தான், அது கூட இப்போ சில பேர் இல்லைங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்திரிங்கள ரொம்ப பேரு சில பேரு பகுத்தறிவுக்காரர் தான், ஆனா ஓட்டுக்கு கோயில் கட்டினா தானே ஓட்டு விடும், அதனால கோயில் கட்டுற வேலையும் பாத்துக்க வேண்டியது அவங்களுக்கு. நமக்கு ஓட்டு தேவையில்லை, நமக்கு ஒண்ணும் இல்லையே அந்த பயம். அரசாங்கம் நம்ம கொள்கையில ஒன்னும் விரோதமா நினைக்கிறவங்க இல்லை, அவங்க ஓட்டோட அவங்களுக்கு எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவு நமக்கும் செய்யறாங்க, அதையே நம்ப முடியாது. நாம செய்யறோம், அதனால நாம இந்த விதமான பேதங்களை ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும். வாயில பாடுபட்டா முடியாது, சும்மா பேச்சளவுல சட்டத்துல இருக்குத எப்படி முடியும்? தீண்டாம இல்லைன்னு சொன்னா, தெளிவா சொன்னா தீண்டாம கிடையாது, ஆனா மதத்துல நுட்டான். என்னடா மதத்துலன்னா, கோயிலுக்கு போனா வெளிய நிக்கணும்டாங்கிறான். என்ன கோயிலு இந்த கோயிலு? இந்த சாரங்கபாணி கோயிலுக்கும் தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க இருக்கிற கல்லுக்கும் அங்க இருக்கிற கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த சாரங்கபாணி கோயில் கொடுக்கிற போது அது என்ன ஒத்தி,
வெளியில வந்து மரத்தடியில இருக்கிற போது என்ன மட்டும் இத காரியம் பண்ணிட்டா வெளியேறிடுவேன். அத பண்றோம் நாங்க. நாமளே ஒத்துக்கிட்டு நாமளே இழிவா இருக்க நிறைவேற்றி வச்சா இப்படி இழிவெல்லாம் எப்ப மாறப்போகுது? அத மாத்தணும்னா எல்லாரும் பாடுபட்டு தானே ஆகணும். சட்டத்திலே இல்லையே, போன வருஷத்துல தான் சட்டத்தை மாத்திட்டானு. நாங்க என்ன சொல்றோம், சட்டத்தை மாத்து. சட்டத்துல தீண்டாம இல்ல, மதத்துல தீண்டாம இல்ல, இப்படி சட்டத்துல இல்லன்னு போட்டிருக்கிற எந்த காரணம் கொண்டும் தீண்டாம இல்லன்னு அதுக்கு ஒரு புள்ளி போட்டு மதத்தை தவறன்னு அப்புறம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் சட்டத்துல ஒரு வரி எழுதிட்டு எந்த முறையிலையும் தீண்டாம இல்லன்னு எழுதி இருக்கிற அந்த தீண்டாமங்கிறத அச்சு போட்டு எந்த முறையிலையும் ஜாதி இல்ல அப்படின்னு எழுதி போட்டு என்ன நஷ்டம் வந்துடும், என்ன நட்டம், எவனுக்கு ஆபத்து? ஜாதி தானே, நூத்துக்கு மூணு பேரா இருக்கிற பாப்பான் தான் பொறுக்கி திங்கிறதுக்கு போயிட்டு ஏமாத்தி பொழிக்கிறதுக்கு போயிட்டேன்பான தவிர மத்தவனுக்கெல்லாம் என்ன கேடு? 97 பேருக்கு என்ன நட்டம்? ஓட்டு கணக்கா பார்த்தா நாம கோடிக்கணக்கா இருக்கிறோம், அவன் லட்சக்கணக்கா இருக்கிறான். நம்ம ஓட்டுல தான் அரசாங்கம் வருது, நம்ம ஓட்டுல தான் சட்டமும் செய்யப்படுது. அந்த சட்டத்துல நம்ம தேவடியா பையன்னு எழுதுறான், தீண்டாதவன் எழுதுனான்னா நாம மனுஷனா? நாளைக்கு